வெல்கம் டு ஸ்ரீ ஹாப்பி ஹோம். நான் ரீசண்டாக யூஸ் பண்ணிட்டு வரேன் சுபமங்களா 108 மூலிகை கப் சாம்பிராணி பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 108 மூலிகை சுபமங்களா கப் சாம்பிராணியை நம் வீட்டில் தலைவாசல்லிருந்து எல்லா இடத்துலையும் புகை பரவுற மாதிரி நம்ம ஏற்றினா நமக்கும் நம்ம வீட்டுக்கும் நன்மை தரும். நம்ம உடலுக்கு இதை எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பூஜாரை மிக முக்கியம். அந்த பூஜாரை தெய்வீக சக்தியுடன் நல்ல மனத்துடன் இருக்கணும்னா சாம்பிராணி தூபம் போடணும். அந்த சாம்பிராணி தூபம் 108 மூலிகையுடன் கப்பு வடிவத்தில் கிடைச்சா சொல்லவா வேணும். இந்த நிறைவான பூஜைக்கு உதவுவது 108 மூலிகை சுபமங்களா கப் சாம்பிராணி. சாம்பிராணின்றது காற்றோட தத்துவம். 108 மூலிகை சுப மங்களா கப் சாம்பிராணியை நம்ம வீட்லேயோ தொழில் செய்கிற இடத்துலையோ யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் மாறி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது தீய சக்தி வெளியேறி நல்ல சக்தி மேலோங்கும். நீங்கள் 108 மூலிகையால் செய்யப்பட்ட சுபமங்களா கப் சாம்பிராணியை தினமும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது என்னென்ன கிழமைகளை என்னென்ன பலன்கள் நம்ம பார்க்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பயன்படுத்தும் போது சகல செல்வாக்கு சிவனருள் கிடைக்கும். திங்கக்கிழமை நீங்கள் பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கடன் நிவர்த்தி முருகன் அருள் கிடைக்கும். புதன்கிழமை வியாபார வெற்றி பெருமாளோட அருள் கிடைக்கும். வியாழக்கிழமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது சித்தர் ஆசி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். சனிக்கிழமை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சனி பகவானோட அருளும் பைரவரோட அருளும் கிடைக்கும். நீங்கள் எல்லா நாளுமே யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுப மங்களா 108 கப் சாம்பிராணி உங்களுக்கு சகல செல்வாக்கும் கொடுக்கும். இந்த சாம்பிராணியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் வைரஸ் யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சுபமங்களா கப் சாம்பிராணியை யூஸ் பண்ணும்போது வைரஸ் கிருமிகள்லாம் அழிக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது. ஏன்னா இதில் மஞ்சளும் உங்களுக்கு வேம்பும் இருக்கிறதுனால கிருமி நாசினியாக இது பயன்படுது. நீங்கள் வீட்டில் இதை யூஸ் பண்ணும்போது வீட்டுக்கு பூச்சி கொசுலாம் வராமல் தடுக்கலாம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க. சுபமங்களா கப் சாம்பிராணியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண் திருஷ்டி நீங்கும், நவகிரக தோஷம் விலகும். நீங்கள் யூஸ் பண்ணி அடைஞ்ச நன்மையை நீங்களே சொல்வீங்க பாருங்கள். சுபமங்களாவுக்கு முன் சுபமங்களாவுக்கு பின்னுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க பாருங்கள். இவங்களோட மற்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான கண் திருஷ்டி நீக்கும் மூலிகை சாம்பிராணி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 108 மூலிகை கண் திருஷ்டி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது. இதுவே வந்து உங்களுக்கு கப் வடிவத்தில் கிடைக்குது. 108 கண் திருஷ்டி மூலிகை சாம்பிராணி உங்களுக்கு பவுடர் வடிவத்தில் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலிகை தசாங்கம் சாம்பிராணி கப் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 108 மூலிகை பஞ்சகவ்ய விளக்கும் இருக்குது. வாங்கி பயனடைங்க. பெயருக்கு ஏற்றா போல் சுபமும் மங்களமும் கிடைப்பது கண்டிப்பாக உறுதி. நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தந்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம்.
எங்கள் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து எங்கள் ப்ரோக்ராமை பார்த்துட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.